ஏஞ்சல் டிவியின் அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும், இல்லை இந்த பாதையிலெல்லாம் பயணிக்கணும், இந்த இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கணக்கு இருக்கும். ஆனால் இறைவனுடைய கணக்கு இல்லையா, அவருடைய திட்டம் அல்லது அவருடைய சித்தம், அதை எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம், அது வேறு மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கிறது. எங்கேயோ ஆரம்பிக்கிற வாழ்க்கையில் அவர் தன்னுடைய கரத்தை வைக்கும்போது அது பயணிக்கிற பாதை ரொம்ப வித்தியாசமானது. அந்த அனுபவத்தை தான் இந்த மனசு விட்டு நிகழ்ச்சியில் வர ஒவ்வொருவரும் உணர்வு பூர்வமாக நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த எல்லா வாழ்க்கையிலிருந்தும் ஒரு நல்ல பாடமும் நமக்குள் ஒரு நல்ல மாறுதல் வருவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நம்மிடையே மனம் திறந்து பேச சகோதரர் ஞானசேகரன், அவருடைய மனைவி பிரபா இங்கே வந்திருக்காங்க. அவருடைய வாழ்க்கையும் கூட ஆரம்பித்தது எங்கோ, நடுவில் நின்ற இடம் வேற எங்கோ, ஆனால் பயணித்த விதம் போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் இறை அருளும் அவருடைய திட்டமும் அந்த தேவ சித்தமும் அதில் இருந்ததுனால இன்றைக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை அவர் வாழறார். எல்லாவற்றுக்கும் மேலே வந்து ஒரு வாழ்வின் பயன் தான் மட்டும் நல்லா இருக்கிறதில்ல, அவங்களால் இன்னும் ஆயிரக்கணக்கானருக்கு ஒரு ஆறுதலும் நன்மையும் நடந்தால் அதுதான் பெரும் வாழ்க்கை. அந்த மாதிரியான ஒரு வரம் கூட அவருக்கு வாய்த்திருக்கிறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை இல்லையா. இசை அப்படிங்கிறத வந்து தானாக வரவழைச்சிக்க முடியாது, அது வந்து ஒரு இறையருளால் வருகிற ஒரு தனி திறமை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இசை பாடுவது மட்டுமல்ல, இசையை அமைப்பது மட்டுமல்ல, அந்த அழகான பாடல்கள் எழுதுகிற ஒரு திறமையையும் கடவுள் கொடுத்துருக்கிறார். ஸோ நம் கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து நிறைய பரிச்சயமான அற்புதமான பாடல்கள், நம்முடைய சபையில் பாடுகிற, நம் ஜெபத்தில் நம்ம ரொம்ப விரும்பி பாடுகிற அழகான பாடல்கள் எல்லாவற்றுக்கும் அவர் சொந்தக்காரர். வாங்க நேரில் அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். அவருடைய சாதனைகள் சோதனைகள் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு. அவரோட அவங்களுடைய அருமை மனைவி பிரபாவும் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சகோதரி. வணக்கம் பிரபா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திறமை இல்லையா, அதாவது ஒரு சின்ன விஷயம் நம்மக்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஒரு நல்ல பாதிப்பு போச்சுன்னா கூட அதுவே பெரிய லாபம் இல்லையா. ஏன்னா அந்த இம்பாக்ட் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம செய்து தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற எல்லா காரியமும் நம்மை சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கும். ஆனால் ரொம்ப சிலராக இருந்தால் வந்து குடும்பத்தை விட்டு, அந்த நட்பு வட்டத்தை விட்டு, உறவு வட்டத்தை விட்டு நிறைய பேரை போய் தொட்டு பாதிக்க முடியும். பெரிய எழுத்தாளராகவும் இருக்கலாம், இல்லை நடிகர்கள் சில சமயம், அதே மாதிரி பாடுகிறவர்கள், பெரிய பிரசங்கியார்கள், இவங்களுக்கெல்லாம் தான் அந்த வரம் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஆனால் என்னென்னா நிறைய பேருக்கு தெரியலை, இல்லை கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியல, அதான் ஒரு விஷயம். ஆனால் அவங்களுடைய பாடல்கள் ஏதோ அதுவும் ஏதோ இவ்வளோ வந்து ஆடியோ சிடி அதெல்லாம் MP3 எத்தனை வால்யூம் போட்டுப்பீங்க? 20 வால்யூம் போட்டுருப்பா. ஸோ சுமார் 200 பாடல்களுக்கு மேலே, அதில் நல்ல பிரபலியமான பாடல் இல்லையா, நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து பழைய பாடல், அடுத்து நீரின்றி வாழ்வது, ஸோ நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர், உனக்கொரு இருக்கிறார், இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாடுவேன். ஓகே, நம்ம இதையெல்லாம் பேசுறதுனா நிறைய பாடல்கள் பேசுறதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்த எப்படி எப்படியோ இருந்த இல்லையா இந்த மாறுதல் வந்து ரொம்ப அதிசயம். கண்டிப்பா நிச்சயமா. ஸோ உங்களுடைய சின்ன வயசு குடும்ப பாரம்பரியம் தெரிஞ்சுக்கணும்ல எல்லாரும், எங்கேருந்து வந்தீங்கன்ட்டு சொல்லுங்க. இப்போ என் சொந்த ஊர் வந்து கமுதிக்கு பக்கத்தில் இருக்கிற அபிராமம், அபிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு குக்கிராமம், ஓகே, அபிராமன் லேண்ட்மார்க் மாதிரி. ஓகே, என் பேர் முனியசாமிங்க, என் முனியசாமி என் பேர், என் தம்பி பேர் ராமசாமி, என் தங்கச்சி பேர் காளியம்மாள், எங்கள் அம்மா பேர் சிகப்பியம்மாள், எங்கள் அப்பா பேர் சேதுராமன், அவங்க தம்பி முனியாண்டி, கோபாலகிருஷ்ணன், மாயகிருஷ்ணன், இல்லை அவங்க அப்பா அவங்களுடைய தம்பிங்க பேர், எங்கள் அப்பாவோட தம்பிங்க, எங்கள் அம்மாவோட தங்கச்சி பேர் ஆண்டிச்சி, ஆண்டிச்சி, ஓகே, அவங்க வீட்டுக்கார் பேர் கருப்பன், மூத்த பிள்ளை இருளன், இளைய பிள்ளை கோட்டச்சாமி, இது எங்கள் அம்மாவோட தங்கச்சியுடைய சொந்தக்காரங்க. ஓகே, வெட்டி விழால் காளி தெய்வத்தை குலதெய்வமாக நாங்கள் வணங்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தாத்தா கட்டி வச்ச கோயில் அந்த காலத்துலேருந்து. முனியசாமியாக இருந்த என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஸ்கூல் லைஃப் வந்து 8th என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா அம்மாலாம்? அப்பா வந்து பூசாரி வித்து இந்த வஸ்தா இது மாதிரி கம்புலாம் சொல்லித்தருவாங்க, கோயில் பூசாரி. ஆமாங்க, ஆமாங்க, குடும்பமே ஃபுல்லாக ஃபுல்லன் ஃபுல்லாக எல்லாமே ஊர்லேயே கட்டி வச்சுருக்குறாங்க. கோயிலுங்க அப்போ அந்த ஊரில் தான் இருக்கும்போது 8th வரைக்கும் நான் வேறொரு ஹாஸ்டலில் படித்தேன். நான் படிக்க வச்சாங்க, ஆமாம் படிக்க வச்சாங்க, அதுக்கப்புறம் தான் என்னுடைய சொந்த ஊருக்கு 9th 10th 11th அப்படி வந்து படிக்க வந்து. அப்போ தான் 9th படிக்கும்போது தமிழ் பீரியடுங்க, தமிழ் பீரியடில் வந்து உட்காந்துருக்கோம். உடனே ஜெயராம் சார் தமிழ் வாத்தியார் வர்றாரு, 9th புதுசாக வந்தவங்களாம் எந்திரிங்கப்பா அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்கிறோம். புதுசாக வந்தவங்களாம் போக மட்டும்லாம் உட்காரணும், உட்காந்துடணும். சரி புதுசாக வந்தவங்களாம் நீங்கள்
ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு உட்காருன்னு எல்லாரும் பாடிட்டு உட்காந்துட்டாங்க. ஆனால் நான் தான் பாடலை. ஏன் வெக்கம் பாட்டு இல்லையா? ஆ பாட்டு நல்லா பாடணும். அதனால் ஸ்டார்டிங் வந்து பெரம்பல் எடுத்து சரியான அடி பின்னாடி அடி அடிச்சிட்டாங்க. அப்போ அழுதுட்டு இப்போ அதை ஒழுங்காக பாடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு. ஓ சினிமா பட்ட ஆண்டவன் பாதம் அப்போ தான் தெரியும் கண்ணீரால் நீராட்டின்னு அந்த பல்லை மாத்திரம் பாடின உடனே அவர் கிட்ட வந்து என்னை கூட்டின்னு போய் முன்னாடி வச்சு அடிச்சடுத்து தடவி கொடுத்துட்டு இவ்வளோ நல்லா பாடுறியே அப்புறம் பாடுறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சுங்க கிளாஸ் முடிஞ்சிருச்சு. மீலாத முன்ன படித்து முஸ்லீம் ஹை ஸ்கூல் மீலாத நபி உலாவில் வந்து என் பேரை பா வாத்தியாரே கொடுத்துட்டாரு முனிசாமி பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த டியூனில் அவர் நபிகள் நாயத்தை குறித்து பற்றி இது அப்போ நான் ஃபஸ்ட்டு பாடின உடனே கிட்டத்தட்ட வந்து 3800 பேர் இங்கே ஸ்டூடெண்ட்டு. அதில் வந்து 350 பேர் பாட்டு போட்டு இந்த 350 பேரில் எனக்கு தான் ஃபஸ்ட் பிரைஸ் கிடைச்சிங்க. ஸோ அந்த சினிமா பாடல் மெட்டுக்கு நீங்களா பாட்டு எழுதினீங்க? இல்லை அவங்க எழுதி கொடுப்பாங்க. அது எனக்கு அது முஸ்லீம் தெரியாது இல்லைங்களா. அந்த அப்துல் ஐம்னு ஒரு சார் எழுதி கொடுப்பாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு முத்திரை பாடணும்னு ஒரு ஆசை உருவானதான் அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த போட்டி நடந்தாலும் முனியசாமியை தவிர ஃபர்ஸ்ட் பிரைஸ் வேறு யாருக்கும் கிடைக்காதுன்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்தேன். நீங்களா அந்த பாட்டு திறமை எதுவும் கற்றுக்கிட்டீங்களா? தானாக வந்து திறமை இல்லை சினிமா பார்க்குறோம் இல்லைங்களா. அதில் அப்படி சினிமா பார்த்து இப்போ எனக்கு இந்த டிஎம் சவுந்தரராஜன் வாய்ஸோட சாங்கில் ரொம்ப பிடிக்கும். அப்படி பாடி பாடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் தான் வந்து முடிஞ்சு ஸ்கூல் படிப்பு முடிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காலேஜில் சேர்த்தாங்க. அப்போ தான் டேஸ் கால் இருக்கும் ஹாஸ்டல் பசங்களுக்கு தகராறாகி ஒரு இதாகிட்டார். அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க மூடிட்டாங்க. அதோட டிஸ்கவுண்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஐடி பரமக்குடியில் சேர்த்துருந்தாங்க. அதுவும் எனக்கு சரியாக வரலை. மோட்டர் மெக்கானிக் அது படிச்சு ஃபுல்லாக முடிக்கல. 1 இயர் படித்தேன், அடுத்த வருஷம் படிக்கலை. ஏன் படிக்கல? படிக்கலைன்னா அப்படி தான் என்ன பண்ணுது அப்படி அப்படி விட்டாச்சு. கண்டினியூ பண்ணுறேன். என்னமே தெரியல என்னுடைய லைஃப் எப்படியோ போகிறோம்னு ஒரு சித்தம் படிப்பை விடணும்னா ஒரு காரணம் இருக்கு. அதுதான் சித்தம் பின்னாடி தானே நிலைமை வந்துருச்சு. சின்ன வயசு இல்லைங்களா நம்ம க்ளோஸ் அந்த க்ளோஸ் உருவிக்கிருச்சு. அதுலதான் இதாச்சுங்க. பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு கீழே விழுந்து புழு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வலி பயங்கரமா வலி ஆகுது எனக்கு. கண்ணுதான் கொஞ்ச நேரத்துல வந்து அப்படியே ரத்தம் அப்படியே கண்ணு பாதிச்சிருச்சு ரொம்ப. ஆமா உடனே பக்கத்தில் பரமக்குடியினர் ஊரில் போய் பார்த்தோம்னா இங்கே பார்க்க முடியாதுங்க, நீங்கள் ராம்நாடு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க. அப்போ ராம்நாட்டிலுமே அட்மிட் பண்ணாங்க. ராம்நாட்டில் அட்மிட் பண்ணியிருக்கும்போது அங்கே டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கண்ணோட கருப்பு இப்படிலாம் போயிட்டு போச்சு. ஐயோ நம்மளால் எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் கண் பார்வை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் வந்து எவ்வளவோ இருக்கிற தெய்வத்துக்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்க ஆனால் வாய்ப்பே இல்லை. சரி இனிமே நம்ம வந்து ஒரு குருடனா இந்த உலகத்துல நம்ம உயிரோட திரும்ப போறது, அதாவது 20 வயசு இருக்குமா? ஆமா நல்ல ஒரு 20 வயசுல போயிட்டு உலகத்தை நம்ம பார்த்துட்டு என்னால கற்பனையே பண்ண முடியும். சாதாரண ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணி கஷ்டங்க. ஹாக்கியில ஃபுட்பால்ல எல்லாத்துலேயுமே நல்ல நம்பர் ஒன் பிளேயர் நான். அப்படி அது மாத்திரம் இல்லாமல் ஸ்கூலில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டேன். பாட்டு போட்டியும் போது நான் முடிகிற வரைக்கும் இல்லை 11th B நான் படிக்கேன். அந்த 11th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் தானே இருந்துச்சு. இப்போ தானே ஆமாம். அப்போ அந்த 11th முடிக்கிற வரைக்கும் என்னை தவிர அவர் யாரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க விடலைங்க. அப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக் அதெல்லாம் யோசிச்சு பைத்தியம் முடிக்கிறாங்க. அது கண்ணு தெரியாமல் எப்படி இருக்கு? அது ரொம்ப ரொம்ப உண்மையாகவே ரொம்ப வேதனை. அப்புறம் சரி ஒண்ணுமே தெரியல சுத்தமா பார்க்கல. அதான் இப்படி இருக்குங்க. அதாவது இப்படி இந்த இது போட்டு இப்போ இந்த ஃபெவிக்விக் னு ஒன்னு வருது பாத்தீங்களா, அது தெரியாம நம்ம கையில பட்டா இப்படி ஒட்டிக்கும். அப்ப எப்படி இருக்கும் ரஃப் அதே மாதிரி தெரியுது. அந்த பச்சை துணி போட்டு தான் இது பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இனிமே நம்ம லைஃப் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை தான் மேல இருந்து ஏறி கீழே குதிச்சிடலாம். ஏறி குதிச்சிடலாம் இனிமே வேணாம் இந்த நமக்கு லைஃப். சரி அங்க வந்து உங்களுக்கு
இந்த எல்லா ஹாஸ்பிட்டலையும் வர மாட்டாங்க, பட் ஜெபிக்க வருவாங்களா சில பேர்லாம்? அதாவது இப்போ இந்த மாதிரி இதுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த அரசரடியிலேருந்து வர்றாங்க, ப்ரேயர் பண்ணுறதுக்கு வராங்க. ப்ரேயர்னால் வந்து சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அது ப்ரேயர் தெரியாது, மந்திரிக்கிறது அப்படி தான் நாங்கள் நினச்சோம். மந்திரிக்கு எல்லாத்தையும் அப்படின்ட்டு அப்போ இந்த ஆண்டவர் பற்றி சொல்கிறாங்க. நாங்கள் எனக்கு ஏசுனார்னு இது எங்கள் ஊரை பக்கம் நான் பார்த்ததில்லைங்க. சிலுவை கூட நான் பார்த்ததில்லை, பைபிள்லாம் பார்த்ததில்லை. உண்மையாகவே கேள்விப்பட்டேங்க சார், கேள்விப்பட்டதில்லைங்க. இன்னொன்று சம்பவத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன், இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த 9th ஸ்டாண்ட் படிக்கிற பார்த்தீங்களா, அந்த 9th ஸ்டாண்ட் படிக்கும்போது கமுதி பக்கத்தில் கோட்டை வீடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல உங்களுக்கு. இந்த வீரவணியை கட்டவும் கட்டி வச்ச 7 கோட்டையில் 5 கோட்டை இடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்குங்க அந்த இடத்துக்கு பேர் அரண்மனை மேடுன்னு தான் பேர். அரண்மனை இன்னைக்கு இருக்குங்க அது. அவங்க இங்கே அங்கே வந்து இப்போ வந்து இந்த ஆர்பிஎஃப் இந்த ஷூட்டிங் இடமா வச்சுருக்குறாங்க. அது அப்போ வந்து இந்த கல் உடைக்கிறது ரொம்ப இங்கே ராம்நாட்டிசில் வறண்ட இடங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை கிடையாது. கல் உடைக்கிறது, இந்த வேர்க்கட்டை பறித்து கரிமூட்டம் போடுறது, இந்த மாதிரி வேலை தான் நிறையா. அப்போ நான் எங்கள் பெரியப்பா வந்து மேஸ்திரி, பெரியப்பானே எங்கள் அப்பாவோட பிறந்த பெரியப்பா இல்லை, இன்னொரு பெரியப்பா, அதாவது ஒன்று விட்டு பெரியப்பான்றீங்களா, அவர் மேஸ்திரி இருக்கிறதுனால இந்த ஸ்கூலுக்கு போனால் லீவில் போனால் இந்த போண்டா கடலை ஒன்றையெல்லாம் வாங்கி தருவார். அப்போ நினைவு பண்ணேன், நான் அந்த நான் பெரியப்பாட்ட போகிறேன்னு போனேன். அப்படியே போயிட்டுருக்கும்போது இந்த வெடி வச்சு தகுறாங்க, ஒரு பாறை வந்து வெடித்து தகரும் செதறும் போது அதில் ஒரு தேரை ஓடி வந்து கரெக்டாக என் நெஞ்சில் பட்டு கீழே வந்துருச்சு. அப்படியே உடம்பெல்லாம் ஒரே தண்ணி, எனக்கு பயங்கர கோவம் வந்து ஒரு கல் எடுத்து அதை அப்படியே நசுக்கு நசுக்கு நசுக்கிறேன். ஆனால் ரத்தமே வரல, ரத்தமே வரல, வெறும் தண்ணி தான். ஆனால் அந்த கல்லில் வந்து அந்த அந்த தேரை இருந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா மொசை கூட அவ்வளோ நைஸாக இருக்காதுங்க, அவ்வளோ பலவலன்னு இருக்காது. அது இருந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி வள வள வளவலன்னு இருக்கு, அப்படியே பணியாக இருக்கிற மாதிரி. ஆமாம், அந்த பாறைக்குள்ள இருந்துருங்க. அதை அன்னைக்கு நான் பார்த்த சம்பவம் அது. ஒரு சம்பவத்தை பார்த்து மனசில் வச்சுட்டு வந்துட்டேன், முடிஞ்சு, அதான் முடிஞ்சு. ஸோ இப்படி வந்து நான் சாகிறதுக்கு போகலான்னு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, அது முடிவான முடிவா? குதிச்சு முடிவு. எத்தனை மாடி? 4 மாடி. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சம்பவம் சொல்லணும்ல உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்னை வந்து ட்ரை பண்ணாங்க. எப்படின்னா இந்த அரசரடியிலிருந்து இறையர் கல்லூரினு ஒன்று இருக்கு, அங்கேருந்து வந்து இந்த ஆண்டவர் பற்றி சொல்கிறோம், ஏசனார் பற்றி அவர் உங்களை ஜவம் சுகம் கொடுப்பார், அவர் ஜவம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பண்ண. ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள, ஏன்னா பாரம்பரியமாக நான் இப்படி வந்ததுனால எனக்கு அது புரியலை, எனக்கு புரியாது, அது ஏற்றுக்கொள்ள எனக்கு இஷ்டம் இல்லைங்க. ஆனால் பாருங்கள், ஒரு 1 வீக் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ ஒரே ஒரு முறை நான் என்ன நினச்சேன், சரி 6:30 வரைக்கும் கழுதையும் காலை பிடிப்போமே, நான் கழுதையாக நினைக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க. அன்னைக்கு இந்த பழமொழி சொல்கிறேன் நான். அப்போது சரி, நமக்கு எப்படியாவது கண்பார்கள் ஏதோ ஒரு கடவுள் கண்ணு கொடுத்துட்டா போதும், அப்புறமா பதில் நான் கடவுள் இல்லை இவங்களை தான் நம்பிட்டு இருக்கிறேன், வேறு இவங்க தானே கொடுக்க போகிறாங்க. அப்போமா அதனால் சரின்ட்டு என்ன பண்ணேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யணும்னா அவர் சொல்கிறாரு, சில காரியங்களை சொன்னார். சரி சரி, அந்த ஃபாதர்ஸ் 4-5 பேர், அவங்க யாருன்னு தெரியாதுங்க. அரசரடியில் இறையர் கல்லூரிலேருந்து வரேன்னு சொன்னாங்க. இறையர் கல்லூரி அரசரடியில் இருக்கு, இப்போ இருக்குங்க அது. அதில் ஒருத்தர் பேர் தேவசகாயம், ஏன்னா கடைசி எனக்கு அவர் தான் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ அவர் என்ன சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக என்னை கூப்பிட்டு வந்து, உங்களுக்கு 1 வாரத்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இந்த 1 வாரத்துக்குள்ள நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், இல்லைன்னா நீங்கள் தற்கொலைக்கு நேரம் நீங்கள் செத்தே போயிடுவீங்கன்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் அதே மாதிரி பாருங்க, அந்த அப்போ தான் அந்த நைட்டில் வந்து எனக்குள்ளே இருக்கிற ஒரு மனசு உள்ளது, எதுக்கெல்லாம் நீ உயிரோடு இருக்க போகிற, அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கிற காதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ மேலேருந்து குதிச்சிரு, டாக்டர்ஸும் கைவிட்டாங்க, ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அப்பா அம்மாவும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் இப்போ அந்த முடிவு பண்ணுறது, ஆனால் ராத்திரியில் என்ன பண்ணுறேன், ஓ ஆனால் முழு கண் பார்வை தெரியாது. ஆமாம், இது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எனக்கு சவுண்டு கேட்கும் அவ்வளோதான். ஏன்னா வந்து இப்போ அதுக்கு 10 பேரும் எல்லாம் பயப்படுறாங்களே, என்னை பார்த்து பயப்படுறாங்க. ஓ அந்த மாதிரி வேறு. ஆமாம், அது இந்த ஒரே ஒரு சின்ன சம்பவம், தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொன்ன, இந்த ஒரு ஒரு பழைய படத்தில் வந்து ஒருத்தனுக்கு கண்பார் போயிடும், அதை காமிப்பாங்க, இந்த நம்பியார்னு ஒருத்தனுக்கு, அந்த அதை நான் பார்த்துருக்கேன், என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அகோரமாக இருக்கும், நான் அதை அதை பார்த்தா அப்படி தான் நம்ம கண்ணு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ரெண்டு பக்கம் பச்சை துணியை போட்டு போத்தி வச்சுப்பாங்க அதனை. அப்போது ரொம்ப சரி ரைட், இனி வேணான்றவ என் மனசுக்குள்ள தெரியுது, இனி வாழ வேணாம், வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினச்சி மேலே ஏறி நின்ட்டங்க. இப்போ ஜன்னல் நிற்கிறேன், ஜன்னல் ஏறி நிற்கிறேன். 4th மாடின்றது எனக்கு அப்போலாம் தெரியாதுங்க, எப்போ சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு கண்பார் வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, அதுவும் 4th மாடி எனக்கு தெரியாது, தெரியாது, உண்மையாக தெரியாது. இருங்க, நீங்கள் 4th மாடி இல்லை போய் ஜன்னலில் வழியாக குதிக்கணுமா? ஜன்னல் ஏறி நிற்கணும், குதிக்கணும். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு பிரேக்கு டைம் வந்துச்சு, ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பேசலாமா? பேசலாம். ஓகே. என்ன நேரலை வாழ்க்கை அப்பா, எத்தனை வகையான சோதனை, எத்தனை வகையான வேதனை, எந்தெந்த பாதை, நம்ம ஒன்றும் இல்லை, அதுக்கெல்லாம் நம்மெல்லாம் சோர்ந்து போய் எவ்வளவோ புலம்பிகிட்டு இருக்கோம் இல்லையா? சராசரியான ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக ஆண்டவர் வச்சுருக்கும் போதே
சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாமல் தவிச்சு போகிறோம் நமக்கெல்லாம். இந்த மாதிரியான வாழ்க்கையின் சோதனைகள் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். நம்மளதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. சரி, இன்றைக்கி நூற்றுக்கணக்கான 200-300 பாடல்கள் எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பிரபலமான, அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கொடுத்துட்ருக்கிற பாடல்களின் சொந்தக்காரர் ஞானசேகர். அவருடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. சரி, அதற்கு பிறகு அவர் இதுவரை சொன்னார் இல்லையா, கண் பார்வை பறிப்போய் மாடியிலேருந்து குதித்து தற்கொலையே பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு அவர் போயிட்டார். இதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்தவை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயமாக காத்திருப்பீங்க நான் நம்புகிறேன். இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வங்கநேயர்களே, உனக்கொருவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அழகான நம்பிக்கையூற்ற தலைப்பில் இன்னைக்கு இறை ஊழியம் செய்துட்டு ஆண்டவர் மனதுக்கும் கேட்போர் மனதுக்கும் பிரியமான இறை பாடல்கள் 200-300 பாடல்கள் எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான அழகான பாடல்களை எழுதி அவற்றுக்கு இசையமைத்து பாடியும் இருக்கிற திரு ஞானசேகருடைய மனைவி பிரபா இங்கே வந்திருக்காங்க. அவருடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வந்து இது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. பாவம், ஒரு வயசு பையனுக்கு அழகாக பாடிட்டு உலகத்தை ஆனந்தமாக பார்த்துட்டு இருந்த ஒரு பையனுக்கு, இளைஞருக்கு 21 வயசில் கண் பார்வை போய் ஒரு ஆக்சிடென்டலாக இல்லையா போயிட்டு நம்பிக்கையே இல்லைன்னா மனசு வெறுத்து தான் போகும். அன்லஸ் ஆண்டவரை பற்றி நல்லா அறிஞ்சு அவர் மேலே ஒரு அதீதமான நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் வேணால் நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கலாம். ஸோ ஏறி குதிக்கலான்னே போயிட்டீங்க, அப்புறம் என்னாச்சு? ஏறி குதிக்கலான்னு போய் ஏறி மேலே அந்த கண்ணாடியை பிடிச்சி நிற்கிறேன், கண்ணாடி நிற்கிறேன் நான். நின்று வந்து இப்படி தம் பிடிச்சிட்டு குதிக்க போகும்போது ஒரு சத்தம், அதுவே பயமா இருக்கிறது. குதிக்கணுமே அடுத்தது இல்லை, மீட்டிங்ஸ்லாம் அப்படிதான் குதிப்பேன், மேலேருந்து குதிப்பேன் மேடையிலேருந்து. அதான் ஏன்னா தெரியணும் இல்லை என்ன இப்படி குதிச்சேன்னு. அப்போ பாருங்க, கடைசி என்ன குதிக்கல குதிக்கல இப்படி மெகிரி இப்படி போகும்போது ஒரு சத்தம், மகனை ஞானசேகர் அப்படின்னு, நீ கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ளாதே, நான் கண்களுக்கு பார்வை கொடுப்பேன் இந்த வார்த்தை. அப்போ உடனே நினச்சோம், நம்மள மாதிரி இன்னொருத்த பக்கத்து ஜன்னலில் நிற்கிறான் போடுறது. ஓஹோ, ஞானசேகர் இன்னொரு ஆளும் இதே மாதிரி கண் பார்வை இல்லாமல் குதிக்கணும்னு இருக்காரு போல இருக்கான். ஏதோ ஒரு குரல் அவர்கிட்ட பேசுது அப்படி நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓஹோ அப்போ நம்மள மாதிரி பக்கத்து ஜன்னல் குதிக்க போகிறோம் அப்படி திரும்புகிறேன். அப்படி அந்த திரும்புகிற அந்த சின்ன அந்த கேப்பில் யாரும் என்னை பிடிச்ச ரோடு கீழே இழுத்துட்டாங்க. ஓ, ஆள் இருந்திருக்காங்க அங்கே, எந்திரிச்சிருக்கிறாங்க. இப்படி எந்திரிச்சாங்க யாருலாம் தெரியாது எனக்கு. ரோடுக்குன்னு கீழே இழுத்த உடனே என்ன என்ன காரியம் பண்ணுறேன் என்ன காரியம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் ஃபுல்லாக லைட்லாம் போட்டு எல்லாரும் ஒரே அமர்க்கலமாயிருச்சுங்க. அன்றைக்கி நைட் அப்படியே கழிஞ்சு போச்சு. ஸோ இந்த குரல் யார், யாரை கூப்பிடுது, இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார், அதெல்லாம் நீங்கள் யோசிக்கல? யோசிக்கிறேன், நான் செஞ்சது தெரியாமல் சாக போகிறேன். ஓகே, அந்த பயம் என்னை பிடிச்சிட்டாங்க, இப்போ என்ன நடக்குமோன்ற அந்த பயத்தில் தான் இருக்கிறேனே தவிர என்ன நடக்கும் அப்படின்றத, என்ன நடந்துச்சு, யார் கூப்பிட்டுருப்பா, அதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு அன்னைக்கு அந்த எண்ணமே எனக்கு வரல. சரி, ஸோ கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க? இல்லை இல்லை, ரொம்ப நேரம் பெரிய போராட்டம் ஆயிருச்சுங்க. என்ன கேட்டால் விடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லலாம் நான் நினைக்கிறேன். ஓகே, அந்தளவுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து காலைல வீட்டில் வந்து எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்குள்ளே வந்து அந்த எண்ணம் இருந்துச்சு, யார் நம்மளை கூப்பிட்டுருப்பான், இல்லை நம்ம தானா அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கழித்து வந்து இந்த மேட்டரை சொல்கிறேன். அப்படி நான் ஞானசேகர்ன்ற பேரில் இங்கே யாருமே கிடையாதுன்றதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நான் ஓகே ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன், இந்த மாதிரி இன்னொருத்தர் யாரோ சாக போனாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், எனக்கு கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள், அந்த மாதிரி பேரில் யாருமே இல்லைன்ட்டாங்க. அது வந்து எனக்கு வந்து உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு காரியம், இப்போ எனக்காகத்தான் அந்த குரல் வந்திருக்கு. அப்போ அப்போ முனியசாமின்ற பேரை ஏன் கூப்பிடலன்றது எனக்கு அந்த விளக்கெல்லாம் எனக்கு அண்ணே தெரியாதுங்க. இன்றைக்கி நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, யாராவது ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிற மலை ஒரு மாடியில் குதிக்கிற போகிறாங்கன்னா இங்கே தான் நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் டப்புக்குன்னு குதிச்சிருவாங்கன்ற பயந்துட்டு மெல்லமாக போய் தான் அவங்களை காப்பாற்றுறாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்பா என்னப்பா பார்த்துப்பா, குதிச்சிடாதப்பா, இந்த வந்துடுறப்பா, அப்படி தான் போவோம். ஸோ அந்த மாதிரி முனியசாமின்னு கூப்பிட்டோம்னா இது எங்கே கீழே குதிச்சு செத்துருவானோன்னு பயந்துட்டு வித்தியாசமாக ஞானசேன்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடும்போது நான் திரும்பி பார்க்கணும், இதெல்லாம் கத்தருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அப்போ அப்படி நினச்சி தான் அவர் என்ன பண்ணி பேரை மாற்றி கூப்பிட்டுருக்கிறாரு ஓகே அப்படின்னு சொல்லி நான் இப்போ மக்கள் உங்களுக்கு விளக்குறேன், நான் தெரிஞ்ச விளக்கு. ஓகே, அப்போ என்ன நடந்தது? சரி, இது ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு, திரும்பவும் கண்ணு பார்வை வரல. ஆமாம், திரும்பவும் மனநிலை எப்படி இருக்கும்? திரும்ப வந்தால் இப்போ அவங்க சொன்ன வார்த்தை மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ ஓஹோ இப்படி ஒரு குரல் கேட்டு தடுக்கவே நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ அடுத்த வாரம் வரும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான இது அவங்க ப்ரேயர் பண்ணி ஜெபிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லைப்பா இயேசுவே,
என்ன என்னை மன்னிச்சிருப்பா, என் பாவத்தை மன்னிச்சிரு, நான் உன்னை தெய்வமாக ஏற்றுக்கிறேன், நீ ரொம்ப அதிகமாக சொல்ல வேணாம், இந்த ரெண்டு மூணு வார்த்தையை சொன்னால் போதும், அப்புறம் இந்த வார்த்தையை சொன்னாலே ஆண்டவர் என் கண்பரை கொடுத்துருவாரா கேட்குறேன் நான், கண் கிடச்சிருமா அப்படின்னு, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குஷ்டரோகி குருட இதெல்லாம் வேதத்தில் இருந்து காரியத்தெல்லாம் படித்து காமிச்சாங்க. அதே மாதிரி முடிச்சு நானும் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறேன். அப்போ நைட்டு 2 மணி இந்த இந்த பெல்லு அடிக்கலைங்கன்னா அந்த பெல் அந்த பெல் அந்த அதை பற்றி தான் டைம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 3 விரலை இப்படி மடக்கிட்டு இந்த 2 விரலை இப்படி நீட்டிட்டு சுவரில் இருந்து உடச்சிக்கிட்டு வருதுங்க, நேரம் ரொம்ப லாங்கில் வருது, ரொம்ப லாங்கில் நீட்டி வருது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கை வருது. அது வந்து ஆக்சுவலி வந்து அது நான் கனவுன்னு சொல்ல முடியல, பார்த்துட்ருக்குறேன்னு சொல்ல முடியாது. நேரம் வந்து இந்த கழுத்தை பிடிச்சி நெருக்கிதுங்க அப்படியே. இப்படி வச்சு பண்ண உடனே எனக்கு வந்து கையை அசைச்சு காலை அசைச்சு உதறி விடலான்னு பார்த்தா முடியல. எனக்கு மூச்சு வந்து எனக்கு மூச்சு அடைக்கிறது நல்லா தெரியுது. அப்போ என்னை கண்ணு பிதுங்குது அப்படியே. ஆமாம், கண்ணு பிதுங்குற உடனே எனக்கு அந்த 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 செதில் மாதிரி அந்த தோடு மேல் தோடு இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே பிதுங்கி ரத்தமும் சீலமாக வடியும் போதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபு கிடச்சிது. ஓடியாங்க ஓடியாங்க யாரோ என் கழுத்தை பிடிச்சி சாகடிக்க பார்க்குறாங்க. நான் சொன்ன வார்த்தை அப்படி சொல்கிறீங்க, அப்போ தான் அந்த வார்த்தை சொல்கிறேன். எல்லாம் லைட்டு கிட்ட போட்டு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சுவரெலாம் அப்படியே தான் இருக்குது. என்னப்பா கனவு கனவு கண்டிருப்பான்ப்பா, கனவு கண்டு ரத்தம் வந்துட்டு இருந்தது. அது அப்புறம் அப்புறம் தான் அவங்க பார்க்குறாங்க. அது வரைக்கும் அவங்க இந்த இந்த சுத்திர இதில் பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாஃப் நர்ஸ் கூட வந்து என்ன என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ரத்தம் வந்து சீலமாக அதாவது ஒரு மாதிரி அது வந்து ரெட் கலராக இருந்தால் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறதுக்காக. அதை பார்த்த உடனே தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு இப்போ பெரிய டாக்டருக்கு அந்த வார்டோட இன்சார்ஜ் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் இது வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சுருப்பான் அப்படின்னு. அது மாதிரி 7 o'clock டாக்டர் வந்தார். இதெல்லாம் சொன்னால் சிரிக்கிறாங்க, யாருமே நம்பலை, ஒத்துக்க ஒத்துக்கல. அப்போ நீயே கண்ணை கூட குத்திருப்ப, எனக்கு ஏற்கனவே குதிச்சாக போனவங்க தானே, நீயே உன் கண்ணை இது பண்ணியிருப்பேன்னு தான் அப்புறம் தான் பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் ஆப்ரேஷன் அந்த டாக்டர் கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்து விட்டு பண்ணிட்டு இருக்கும்போது வலியும் இருக்குமா? நம்ம கண்டிப்பாக வலி இருந்துச்சுங்க, வலி இருந்துச்சு. இதில் என்ன மிராக்கள்னு சொன்னால், இப்போ இந்த 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 புண்ணுலாம் எது மேலே இருந்துச்சுன்ற தான் ப்ராப்ளமே இதில். ஏன்னா மறுபடியும் அவங்க பார்க்கும்போது அந்த முட்டை மெனக்கு வெள்ளத்தோலை உரிச்சிட்டு பார்க்குற மாதிரி பார்க்கும்போது, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற 2 கண் மேலி புதுசாக இருக்குது அப்படியே உள்ளே இருக்குது. அப்புறம் அவ்வளோ அந்த ரத்தம் போதும், அந்த புண்ணு எங்கே இருந்துச்சு? கண்ணாம்பட்டில் இருந்தால் இது போயிருக்கணும் இல்லைங்களா? ஆமாம், இது போயிருக்கணும் இல்ல. சோ அது வந்து ஒரு பெரிய புதுசா ஒரு கண்ணுகளை வச்சிருக்கிறார். அந்த டாக்டர்களாலேயே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொன்னாரு டாக்டர், நீ ரொம்ப லக்கி ஃபெல்லாப்பா அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாரு. அவங்களுக்கு அதான் சொல்ல தெரியும். சோ உங்களுக்கு அந்த எத்தனை மாசத்துக்கு அப்புறம் கண்ணில் ஒரு பார்வை ஒளி? அதான் கிட்டத்தட்ட அந்த நடந்த சம்பவம் நடந்து 1 weekல. இந்த சம்பவம் நடந்து மொத்தமா ஆக்சிடென்ட் நடந்து 6 மாசம், 6 மந்த், 6 மாசம் இருக்கிறேன். 6 மாசம் அதான் 6வது மாசம் எண்டில் தான் எனக்கு இந்த இந்த மிராக்கள் நடந்தது. ஸோ அந்த இது மாதிரி உறிஞ்சு வந்தோடனே கண்ணை நல்லா தெரிஞ்சது, நல்லா என்னென்ன. இப்போ கூட அவங்களுக்கு நான் தூரத்தில் என்ன கேட்டிங்கன்னா, முன்னாடி இருக்கு இந்த பவரை விட இப்போ பவர் தான் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு தூரத்தில் வந்து என்ன பஸ் வந்தாலும் நான் கரெக்டாக சொல்லணும். நான் என்ன இப்போ எத்தனையோ முறை கண்ணாடி செக் பண்ணிட்டு இந்த இங்கே பக்கத்தில் தான் கண்ணாடி செக் பண்ணாங்க, இந்த நம்ம இது பக்கத்தில் இங்கே தான் செக் பண்ணேன் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அவங்க நீங்கள் கண்டிப்பாக கண்ணாடி போட்டே அனுப்புறதா, நீங்கள் போடலைன்னா உங்களுக்கு பார்வை போயிருக்கணும். ஆனால் இன்ன வரைக்கும் நான் செக் பண்ணுறதோட சரி கண்ணாடி வாங்குறதும் சரிங்க போடல. இந்த பிரசங்கம் பண்ணுற மேடையில் வச்சுட்டு வந்துடுவேன், மறந்துடுவாங்க. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய அற்புதம் கண்டிப்பாக உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு. ஸோ வந்து என்ன ஆண்டவரை முழுமையாக நம்புனீங்களா அந்த ஸ்டேஜில்? இப்போ என்னச்சுன்னா குழப்பம் வீட்டில் ரெடி ஆயிடுச்சுல, இந்த மாதிரி யோசனை தான் கண்பார் கொடுத்ததில் என்னமோ சொல்லக்கூடாது அந்த மாதிரி பிரச்சனைகள். சரி எனக்கு வந்து இனிமேல் நம்ம இப்படி ஒரு நிலைமையில இங்கே இருக்க வேணாம், இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணேன், நான் மெட்ராஸுக்கு வந்தேன். மெட்ராஸுக்கு வந்தேன் எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, சிரிப்பீங்க, நீங்கள் வந்து மிலிட்ரி ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கா நீங்கள் ஒரு நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஆள் எடுக்கிறதுக்காகனு சொன்னாங்கன்ட்டு வந்தேன். நானும் கிளம்பி வந்தேன், மிலிட்ரி கால் எடுக்கிறாங்க போட்டிருக்கேன்னு. சரி வந்தல மிலிட்ரி கால் எடுக்கிறாங்கன்னு சொல்லி வந்து அங்கே இறங்கின உடனே கூட்டத்தை கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் பேர். அது மாத்திரம் இல்லைங்க, அந்த போலீஸ்காரு மிலிட்ரிக்கார் என்ன பண்ணாருங்க, அந்த சவுக்கு காட்டை எடுத்து அடிச்ச அடியை பார்த்துட்டு அதோட நம்ம வேண்டாம் வேலையை ஒன்று வந்துட்டு அப்படியே வந்து சாப்பாடு யாரும் கிடையாது, யாரும் கிடையாது, சாப்பாட்டுக்கு என்ன சாப்பாட்டுக்கு இல்லை. எங்கே தங்குறது? எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில். இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அதை தான் அப்போ நான் செஞ்சுட்டு இருந்தேன். எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி? கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் வரைக்கும். அப்பா சாப்பாட்டுக்கு போ, படம் கையாந்த வண்டி தான் யார்ட்டு வேணாலும்.
ஹோட்டலில் வேலை ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கிறேன். அதாவது ஹோட்டல்னால் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் அந்த இது வெப்பேரி போகிறீங்க இல்லைங்களா, வெப்பேரி ஒரு தெலுங்கு சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். இப்போ ஹோட்டல் சாந்தின்னு இருக்கும், இப்போவும் இருக்குங்க, இப்போவும் இருக்கு அந்த வேலை. அங்கே தாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்படி வேலை செஞ்சுருக்கும் போது தான் ஒரு நாள் வந்து புரசவாகத்தில் லண்டன் மிஷன் சர்ச் ஒரு சர்ச் இருக்குங்க நம்ம தானா ஸ்ட்ரீட்டில். அதுங்க வந்து யூத் ரெட்ரீட் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் அந்த வழியாக போகும்போது இதில் ஜூஸ் கொடுத்தாங்க எல்லாருக்கும். நான் ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்காக உள்ளே போனேன். சரி, ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்காக உள்ளே போகும்போது அவங்க ஜூஸை கொடுத்துட்டு உன உட்கார வச்சிட்டாங்க. நான் வாங்கி குடிச்சிட்டுமே என்ன போனால் அடிப்பாங்கன்றது பயந்து. இல்லை நான் ஆண்டர் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு இருக்குல்ல அண்ணா. இருக்குது எனக்கு தெரியாதுல்ல, எனக்கு மற்றபடி ஒன்றுமே தெரியாது இல்லைங்களா. அதாவது மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் நாளடைவில் அது எனக்கு தெரியாது அதனுடைய பவர். அப்போ தான் தெரியாது. அப்போ அங்க பி எஸ் வேதநாயகன் ஒருத்தர் அவர் வெளியில வர்றாங்க. அவர் வந்து தம்பி யாருப்பா என்ன எங்க இருந்து வர்றேன்னு கேட்கும் போது நான் சொன்னேன். அப்ப இப்ப மெட்ராஸ்ல வந்து மதுரைன்னு சொன்னாதான் தெரியும், கம்முதின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. அப்ப நான் மதுரைன்னு சொல்றேன். மதுரையா முதல்ல எங்கன்றாரு. நான் முதல்ல இருந்து மான மதுரை பரமக்குடி அப்படின்னு சொல்லி போறேன். அப்ப சொன்னா எனக்கு பசுமலைன்னு சொல்லி அவர் ஓபன் பண்ணாரு. அப்போ ஐயா இந்த மாதிரி நான் இப்படி எனக்கு வந்து இப்படிலாம் இருந்துச்சு இந்த சாட்சி அவர்கிட்ட சொல்றேன். சொன்ன உடனே என்ன பண்ணாருங்க, அவர் என்ன பண்ணார், கூட்டி போனார். கூட்டிகிட்டு நேரம் என் வீட்டுக்கு வாப்பான்னு கூட்டி போனாங்க. நம்ம ஹோட்டல் கார்டன் இருக்குது பார்த்தீங்களா, புதுசாகத்தில் அந்த இந்த பங்கு கனரா பேங்க் அந்த பங்கு கார்டன் நடு சந்தில் உள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டில் பெரிய வீடு மூணு இன்றைக்கி இருக்குங்க, இன்றைக்கி இருக்கிறார் அவர். அவர் வந்து அவர் வீட்டில் வந்து தாங்க வச்சுட்டு அவருக்கு ரெண்டு பொம்பளை பசங்க அவங்களை ஸ்கூலில் நான் தான் கொண்டு விடணும். அப்போ அவர் என்ன பண்ணார், இப்படியே இருக்கிறார் கொண்டு வந்து அவருக்கு இங்கே வந்து பிஎஸ் இதில் பர்சனல் மேனேஜர் அவர், இந்த இந்தியா ரேடியேட் கம்பெனியில் அவர் தான் பர்சனல் மேனேஜர். அவர் வந்து வேலைக்கு சேர்த்து விட்டாருங்க. அப்படி வேலைக்கு செய்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு நம்ம போய் ஆகணும் கண்டிப்பாக என்பதை எம்பிஎஸ் சபைக்கு நான் இங்கே சர்ச்சுக்கு வரேன் பக்கத்தில். அந்த ஆண்டருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தீங்க. ஆமாம், அந்த சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சத்தியம் அந்த புதிய ஏற்பாடு அன்னைக்கு தான் வாங்குறேன், அவங்கள்ட்ட தான் வாங்குறேன். இயேசு கிறிஸ்து குடும்பத்தை முழுசுமா விட்டாச்சு, விட்டாச்சு ஓரளவுக்கு. அவங்க ஒத்துக்கல, புரிஞ்சுக்கல. அஞ்சு வருஷம் வரைக்கும் எங்கள் அப்பா இறந்தது உள்ளதுக்கெல்லாம் எனக்கு அதெல்லாம் கூப்பிடல, நாங்களும் போகலைங்க, எதுவுமே தெரியாது. இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் போனேன். அதான், ஒரு குடும்பம் உங்களை விட்டாலும் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைச்சு கொடுப்பாரு இல்லையா கடவுள். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு பிரபா கிட்ட நம்ம பேசலாம், கல்யாண வாழ்க்கை அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை இல்லையா. ஸோ ஆண்டவர் ஒரு ஒரு பாதையாக நடத்திக்கிட்டு போவார். ஸோ சின்ன இடைவேளைக்கு பிறகு உங்கள் திருமணம், அதற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். சகோதரர் ஞானசேகரன் இன்றைக்கு இறை ஊழியம் செய்துக்கிட்டு 200க்கும் மேற்பட்ட இறை பாடல்களை எழுதி பாடி அதற்கு இசையமைத்து பிரபலமானவர். அவருடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள். ஸோ வந்து குடும்பத்தை பகைத்து கொண்டு ஆனால் ஆண்டவரை பற்றி கொண்டார், அதுதான் வாழ்க்கையில் கண்ட மிகப்பெரிய லாபம். ஸோ அதற்கு பிறகு கல்யாணம் நடக்கணும் இல்லையா, அது என்ன ஒரு சுவையான சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம், காத்திருங்கள். வாங்க நேர்களே, உனக்கொருவர் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையுற்ற தலைப்பில் இறை ஊழியம் செய்துட்டு ஆண்டவருக்கு பிரியமான பாடல்களை இயற்றி பாடி 200க்கும் மேற்பட்ட பாடல்கள், நாம் எல்லாரும் நன்கு அறிந்த பாடல்களை இயற்றி அதற்கு இசையமைத்து பாடியிருக்கிற சகோதரர் ஞானசேகர் அவருடைய மனைவி பிரபா இங்கே வந்திருக்காங்க. தொடர்ந்து அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம். ஸோ வந்து குடும்பத்தை பரவாயில்ல, இல்லை வைராக்கியம், ஆண்டவருக்கான வைராக்கியம் இல்லையா, கண் பார்வை போய் அதை கொடுத்தவர். ஸோ அவருடைய அன்பும் தெரிய தெரிய அதில் நம்ம நிலைச்சிருப்போம் இல்லையா. முதல்ல மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சத்தியம் புரிய, சத்தியம் உங்களை விடுதலை ஆகுன்ற மாதிரி முழு விடுதலை கிடைக்கும். ஸோ ஆண்டவரை விட்டு போக முடியாது, அதெல்லாம் ஓகே. இப்போ கல்யாணம் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி கொடுத்தாங்க, கம்பெனியில் வேலை செய்ய, அதுக்கு வேலையும் கிடச்சி, மூணு வருஷம் வேலை செஞ்சேன், கிடச்சிருச்சு. வேலை செய்யும்போது கர்த்தர் சொல்கிறாரு, எப்போ உனக்கு நான் கண்பார் கொடுத்தது இந்த உலக வேலை செய்யறதுக்கு இல்லைப்பா, ஏன் ஒளியும் செய்யணும்னு. சரி, அது ஒரு பக்கம் இருக்குது, நடுவில் கல்யாணம் ஒன்று இருக்குல்ல, இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடியும். ஓ, இதுக்கப்புறம் தான் கல்யாணமா? ஆமாம். ஓகே, வேலையை விட்டுட்டீங்களா கல்யாண சமயத்தில்? ஆண்டவர் கூப்பிட்டு கல்யாண சமயத்தில் வேலையை விட்டுட்டு தானே வந்தது. இல்லை, எனக்கு சரியா புரியல, இருங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க? வேலைக்கு போயாச்சு. அதாவது வேலை முடிச்சிருக்கு, அது இந்தியா ரெடிட்டு வேலையை விட்டு ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் எங்கள் கல்யாணம் நடக்குது. ஓ, அது எப்படி பொண்ணு கொடுத்தாங்க வேலையே இல்லாமல்? பிரபா கிட்ட கேட்கலாம், கேட்டுக்கோங்க. அப்போ பாஸ் ஜீவானந்தன் பண்ணார். அப்போ நான் வந்து முத முத ஜீவானந்தன் வந்து அவங்களும் சேர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ நீ சின்ன பையனா இருக்க, நிறைய பாடுற, பசங்கள்லாம் நிறைய வந்து பேசிருக்கிறாங்க, ஒரு கல்யாணத்தை முதல்ல பண்ணு அவர் பேச சொல்றாரு. அவர் எப்பவுமே விட்டு சிரிப்பாது பேசுவாரு, அதனால ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறமா ஊழியம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இப்பதான் பார்த்து வச்சுதா பிரபாவை? ஓகே பிரபா, நான் தப்பா எதுவும் சொல்ல, ஊழியம் செய்யறதுலாம் நான் எதுவுமே பேசல, ஆனா உலகப்படி வேலை கிடையாது, ஊழியத்துலயும் ஒரு ஒன்றும் பெருசா இது பண்ணல. எப்படி பொண்ணு கொடுத்தாங்க உங்க வீட்டுல வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசித்தாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு ஏவுதல் இருந்தது. என்னென்ன, நான்
ஒரு சொப்பனை கண்டு இருந்தேன். நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக ஹிந்து, அம்மாவோட எல்லாமே ஹிந்து. எனக்கு கிறிஸ்டின் பற்றி ஒன்றும் தெரியாது. சித்தி சர்ச்சுக்கு போவாங்க, அவங்க சித்தி மட்டும் போவாங்க. அவங்க கூட சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போவேன். அம்மா வந்து பயங்கரமாக ஹிந்து, எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக விட்டாங்களா? வீட்டில் விட மாட்டாங்க. அம்மாவுக்கு தெரியாமல் போவேன் சண்டே கிளாஸுக்கு. ஞாயிற்றுக்கிழமை இதே வேலையாக இருக்கேன், நீ எப்போ பாரு கோயிலுக்கு போகிற, போகக்கூடாது. அப்போ நான் ஒரு சொப்பனை கண்டேன் கோயிலுக்கு போயிட்டுருக்கும்போது. எனக்கு வந்து கிறிஸ்டினில் கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளை, கிறிஸ்தவ மாப்பிள்ளை ஒயிட் சாரியில் தலையில் ரீத் வச்சு கிறிஸ்தவ மதத்தில் கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு சொப்பனை கண்டேன். அப்போ சொன்னாங்க, எங்கள் அம்மாக்கிட்ட அந்த சொப்பனத்தை பற்றி சொன்னேன். அப்போ சொன்னால், நம்ம ஹிந்து, நம்ம இது கிறிஸ்டினில் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் எனக்குள்ளே அது ஒரு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே, என்ன சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொப்பனம் கண்டது மனசுக்குள்ளே இருந்தது. அதே மாதிரி இவர் வந்து பொண்ணு கேட்ட உடனே வீட்டில் சரி சம்மதப்பட்டு கல்யாணம் பண்ணி ஃபுல் செலவு இவர் தான் பண்ணார். கல்யாண செலவு, முழு கல்யாண செலவு நீங்கள் பண்ணி பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம். பணம் அதான் கம்பெனியில் எழுதி ஆண்டு வேலை விட சொன்னேன், வேலை விட்டேன். அந்த 14,000 ரூபா கொடுத்தாங்க. சரி, அப்போ 14,000 ரூபா ரொம்ப பெரிய காசு, பெரிய காசு. அப்போ நான் சொல்லிட்டேன், எதுவுமே வேணாம், எல்லாமே இது பண்ணிட்டு. அப்போ மூலக்கடையில் பஸ் எபினேஷன் ஒட்டிருக்காருங்க, அவர் வந்து ஆலயப் பிரசங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சிறுகி சிறுகி பேசுவார் அவர். அப்புறம் பால் கிருபாரன் ஒரு பெரிய பாஸ்டர் இருக்காங்க, அவர் மண்ணை எல்லாருமே சேர்ந்து மூலக்கடையில் தான் சர்ச்சில் தான் மேரேஜ் நடந்துச்சுங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எதிர்பார்க்காம, ஏன்னா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஒரு மதுரைக்காரன், வெளியூருக்காரன், ரெண்டாவது வேலை இல்லை, குடும்பத்துலேருந்து யார் வரலையா உங்கள் வீட்டிலேருந்து? அது யாருமே வரலைங்க. எங்கள் முதல் குழந்தைக்கு ரபேக்கா பிறந்ததுக்கு அப்புறமா தான் ஊருக்கு போனேன். ஆனாலும் அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்ம வரைக்கும் எங்கள் சொந்தக்காரன் வரைக்கும் வந்துட்டேன். ஸோ வந்து இவங்க வந்து ஒரு பிரபா வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு ஆண்டவர் மேலே இருந்த அன்பும், தான் கண்ட ஒரு தரிசனம் சொல்லலாம், அது அதனால கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க சித்தி தான் மெயினாக ஒத்துக்கிட்டவங்க, கிறிஸ்தவங்கிறதுனால. சரி, ஆனால் வாழ்க்கைக்கு ஒரு ஜீவாதாரம், ஒரு பேசிக் ப்ராக்டிக்கல் லைஃப்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் கவனிப்பார், ஆண்டவர் செய்வார் நிச்சயமாக. நான் வாழ்க்கையை ஓடணும் இல்லையா பிரபா, கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு, என்ன செஞ்சிட்டு இருந்தார் இவர் கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் வேலைக்கு போவாருன்னு ரொம்ப விரும்பினேன். சரி, வேலைக்கு போவாருன்னு சொல்லிட்டு போகல. அவருக்கு வேலைக்கு போவார், 10 நாள் வேலை செய்வார். 10 நாள் கழிச்சு எங்க இருந்தா அந்த ஜுரம் வருமோ தெரியாது. ஜுரம் திடீர் ஜுரம், நல்லா இருப்பார், திடீர் ஜுரம், கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு ஆயிடும். ஓஹோஹோ, சரி, வேலைக்கு போனா ஜுரம் வருது. அடுத்தது என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? உடனே என்ன சார், 10-15 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து திரும்பி வீட்டில் ஒரு 15 நாள் ரெஸ்ட் இருப்பாரு. அப்படி இப்படி 3 மாசம் ஓடிட்டு. ஓகே, சரி, உடம்பு நல்லாயிட்ட பிறகு திரும்பி வேற எங்கேயாவது வேலை பார்ப்போம், ஓகே, பார்க்க சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஓகே, இதுக்கு நடுவில் இந்த பாட்டு விஷயங்கள் இருக்குல்ல, அந்த காலையில் 5 மணிக்கு பெட்டி எடுத்துருவேன், ஒரு உங்க வீட்டில் சீதனம் கொடுத்த பெட்டி, தகர பெட்டி. நீ தான் ஒண்ணுமே வரக்கூடாது பொண்ணு வீட்டில், நீங்க துணி எடுத்து வந்ததா? எனக்கு என்ன அதுல ஒண்ணு கொடுத்தாங்க, அதுக்கு மேல துணி, துணி. ஆமா, சோ தகர பெட்டில அது பச்சை கலர் பெட்டி. எங்க மாமியார் என்ன கொடுத்த சீதனம் என்னங்கன்னா, அந்த பெட்டிக்குள்ள ஒரு இசை இருந்தது. ஓ, அது அப்படி தாளம் தட்டி பாட ஆரம்பிச்சா இனிமையா இருக்கும், இனிமையா இருக்கும். இந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி பாடல். அப்ப நான் எழுதுன முதல் பாடல, நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடுமில் இயேசு நல்லவர். நீங்க கேட்டிருப்பீங்க, நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் எங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர், உண்மை தெய்வம் இவர், உலகை இரட்சித்தவர், நன்மைகள் செய்தே இவர், நாடெங்கும் சுற்றியவர், நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர், இயேசு நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். ஓகே, அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள். அந்த பாடும்போது பக்கத்தில் உள்ள ஐயர்வர்கள்லாம் வந்துடுவாங்க. ஓ, நப்பா எப்போ பார்த்தாலும் ஒரே சத்தமாக இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து தகர பெட்டியை வச்சுட்டு கம்போஸ் பண்ணி எழுதி இசையமைத்து எழுதி காலையில் 5 மணிக்கே ஆரம்பிச்சிடுவார். எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கும், கோபம்தான் வரும். அப்போ எனக்கு என்னென்ன ஊழிய செய்கிறத அவ்வளோ விரும்பலை, நான் சர்ச்சைக்கு போகலாம் வரலாம், வேலைக்கு போட்டோம் வரட்டும். ஏதோ ஒரு கிறிஸ்துவரை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பாட்டு அழகாக வந்து க்ரௌண்ட்லாம் வச்சு அழகாக வெள்ளை புடவை கட்டி உங்களோட ஆசைப்படி நீட்டதாக அந்த வெயிலெலாம் வச்சு நம்ம ஏதோ கல்யாணம் பண்ணோமா, சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போனோமா,
மாதம் 30 நாள் வேலை பார்த்தார, சம்பளம் வந்துச்சான்னு இருக்கலாம் நினச்சிங்க. பட் காட் ஹஸ் காட் ஹிஸ் ஓன் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். இல்லை ஆனால் அந்த பீரியட் கஷ்டம்தான். ஸோ எப்படி தான் குடும்பம் நடத்துனீங்க பிரபா? ரொம்ப கஷ்டமான இது கேள்வி. என்ன வகையான கஷ்டங்கள்? ரொம்ப ரொம்ப கஷ்டமானது என்னென்ன, வேலைக்கு இவர் போக மாட்டார், வீட்டு செலவு பொண்ணு குழந்தை, அது 1 வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறந்துடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு ரொம்ப இருக்கிறது கொஞ்சம் அம்மா வீட்டு இருக்கிறது கொஞ்சம் செலவு பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவர் ரொம்ப அந்த பாட்டை எழுதிட்டே உட்காந்துட்டு இருப்பார், எனக்கு ரொம்ப கோபமாக வரும். காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவர் பாட்டு பாடிட்டு இருப்பார், ஏன் தான் இவர் வந்து பாட்டு பா எழுதுறாரோ அப்படின்னு ஒரு கோபம், ரொம்ப முறுமுறுப்பேன், சத்தம் போடுவேன், சண்டை வரும் இல்லையா, ரெண்டு பேரும் சண்டை போட்டு வரும். ஆனால் அப்போ வந்து நான் தான் சத்தம் போடுவேன், அவர் சத்தம் போட மாட்டார். எனக்கு பாட்டு எழுதுனா அமைதியாக இருப்பார், நான் தான் சத்தம் போடுவேன். ஆனால் இப்போ பார்த்து ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன். இல்லை அது இயல்பு. சி, கடவுள் எல்லா உணர்வுகளோடையும் மனுஷனை படைச்சிருக்காரு. நம்ம இருக்கலாம், முடியாதப்ப நம்ம அதை வெளிப்படுத்துறோம், கணவர்கிட்ட தானே அதை வெளிப்படுத்துறோம். ஓகே, ஒருத்தர் அமைதியாக போயிட்டார், அதனால பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. இதில் எப்படி கிடையாது சிஸ்டர், நான் இருந்தது அண்ணா நகர் பார்த்தீங்களா, ப்ளூ ஸ்டார் இருக்குங்களா? ஆமாம்மா, இசட் பிளாக் 2 அதான் என் சொந்த இடங்க, சென்ட் லூக்ஸ் சர்ச்சில் இருக்கு. ஆமாம், பின்னாடி வீடுங்க, 16 இயர்ஸ் அங்கே இருக்கிறோம் நாங்கள். ஓ ஓ ஓ, இந்த ஊழியத்தின் பாதையில் இந்த சாங்கெலாம் எழுதி முடிச்சிச்சு, ஊழியம் அப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான். என்னதான் வருமானம், என்னதான் வரும், 30 ரூபா தான் காணிக்க கொடுப்பாருங்க. ஓ, அவரால் அவ்வளோதான். எனக்கு 30 ரூபா, ஹார்மோனிய பட்டு வாசிப்பவர் பாகவதர் அவருக்கு 50 ரூபா, ஃபோர் செட் பாக்ஸோடு வருவார். ஒரு பப்ளிஸ்ட் ஒருத்தர் வருவார், அவருக்கு 35 ரூபா, ஏன்னா அது ஆட்டோ போனதுக்கான. இதில் ஒரு வாரத்துக்கு 30 ரூபாவா? 8 நாளுங்க. 8 நாளைக்கு? எந்த வருஷத்துல? இதெல்லாம் அதெல்லாம் 80, 81, 82 என்ன ஒரு காசு 30 ரூபான்ற? என்ன செய்வீங்க பிரபா? அதில் கூட 25 ரூபா தான் கொடுப்பேன், 5 ரூபா ஏன்னா செலவாயிரும் இல்லைங்களா. பின்ன ஐயோ 5 ரூபா தான் ஒரு காசு கடவுளே. இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலை தாங்க. இப்போ என்னுடைய வீடு வந்து ஒரு, அவர் பேர் சொல்ல விரும்பல, நான் ஒரு அமைச்சர், அன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியில் அமைச்சர் இப்படின்னு கிடையாது. எனக்கு அந்த வீடு பட்டா கிடையாது. பட்டா இல்லைங்க, அன்று இருக்கிறவங்களே வேலை நடந்துட்டு இருக்கு அந்த வீட்டை எங்களை காலி பண்ணுறதுக்கு. திடீர்னு திடீர்னு வந்து கார் ஒருத்தர் 10 பேர் வரான், இந்த இடத்த எங்களுக்கு நாங்கள் வாங்கிட்டோம் காலி பண்ணுவோம் அப்படி. ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து அலெக்சாண்டர் கவர்னர் அந்த டைம் வந்து எங்களுக்கு அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்தாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஏவிஎம் ரஞ்சன் பற்றி ரசிப்புக்குள்ளே வந்திருக்காருங்க. அப்போ அவரோட வந்து செங்கல்பட்டில் மீட்டிங்கில் பாடுறதுக்காக நான் கிளம்பி போகிறேன் வியாழக்கிழமை. அப்போலாம் 4 நாள் மீட்டிங் தான் எங்கே பார்த்தா நடக்கும், இப்போ தான் 3 நாள். அப்போது சூட் கேஸில் எனக்கு வரைக்கும் 4-5 துணிகள் எடுத்துக்கிட்டு ஒரு நான் கிளம்பும்போது 3 மணி. அப்போ பெரிய வந்து விழாவுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும், சின்ன அப்போ தான் கை குழந்தேன், எஸ்தர் பிறந்தேங்க, பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் மீட்டிங் போயிட்டேங்க, கிளம்பிட்டேன். மீட்டிங் கிளம்பிட்டு திரும்ப திங்கக்கிழமை மத்தியானம் வீட்டுக்கு வரேங்க, செங்கல்பட்டுலேருந்து வரேன், வீடு இல்லை. ஐயோ, வீடு இல்லைங்க, மொத்தமாக அடிச்சு தரமட்டமாக இருக்குது. இவங்க என்னான்னு தெரியாதுங்க. ஐயோ, இவங்க எங்கே போனாங்க? என்னன்னு தெரியாதுங்க. முன்ன நாள் வந்தாங்க, ஒரு 10 பேர் காரில் வந்தாங்க. காரில் வந்து உனக்கு வந்து இந்த வீடு வேணுமா, இந்த வீடு வேணுமா, இல்லை உனக்கு வீட்டுக்கார வேணுமா அப்படி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் யாருங்க இந்த மாதிரி கேட்குறீங்கன்னு, இல்லை உனக்கு இந்த இடம் வேணும்னா நீ விதவையாக இருக்கணும். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ மிரட்டினதுக்கு அப்புறம் நைட்டில் பிளான் வந்திருக்கு. அன்னைக்கு 5 மணிக்கு விளையாடிக்கிட்டு இருந்த பெரிய பொண்ணு அப்படியே கீழே விழுந்து ஃபிட்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்க, குழந்தைய சின்ன குழந்தைய கை தூக்கிட்டு ஒரு ஆட்டோவில் தூக்கிட்டு கேஎம்சியில் அட்மிட் பண்ணிட்டான். அன்னைக்கெல்லாம் இப்போ இருக்கிற ஃபோன் வசதி கிடையாதுங்க. ரெண்டாவது, நாமக்கு அங்கே யாரும் கிடையாது, இவளும் சொல்லி விடலை. எனக்கு தெரியாது இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது, எனக்கு தெரியாது. நான் வந்து பார்க்கும்போது வீடு இல்லை, பிள்ளைங்க யாரும் இல்லை, என்ன தெரியல. ஒரு புல்டோசர் வந்திருக்குங்க, புல்டோசர் தான் இடிச்சிருக்காங்க. எதிர்கிட்ட சங்கரையன் ஒருத்தருக்காரு, அப்புறம் வந்து ஜன்னலை திறந்து பார்த்தா காசிமேல இருந்து ஒரே ஒரு சாரி கட்டிட்டு இருந்தேன், அங்க ஒரு போலீஸ் ஒருத்தர் வந்து லான்ற ஒருத்தர் கிரைம் என்றார், என் கம்ப்ளைண்ட் வாங்கல.
ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சரி இவ்வளவு யார்ட்டே சொல்லி அனுப்பலாம் இல்லைங்களா, நாலு நாள் கழிச்சு சொல்லி அனுப்புறா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் குழந்தைங்க கூட. அதுவரை இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியாது, இவங்க மூணு பேருக்கு இவங்க இருக்கிறானே தெரியாது இல்லை, செத்துட்டாலாம் நினச்சிருக்கேன் ஆளு காலி பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் வந்துச்சு. ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மூணு நாள் உபவாசத்தில் ஜோம் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு வந்து மூளைக்காய்ச்சல் பெரியவளுக்கு. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப அழுது ஜோம் பண்ணேன். ஏசப்பா பக்கத்தில் வர குழந்தைங்கள டக்கு டக்குன்னு இறந்து போகுது, ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ இறந்து நான் சொன்னேன், நான் வந்து ஆண்டவருக்கு ஏசப்பா நிறைய முறுமுறுத்திருக்கேன், ஊழியக்கார்கிட்ட என் கணவர்கிட்ட நிறைய முறுமுறுத்திருக்கேன், பாட்டு குறித்து ஊழியம் செய்யக்கூடாதுன்னு முறுமுறுத்திருக்கேன். இனிமேப்பா என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் ரோட்டில் பிச்சே எடுத்துகிட்டு போனால் கூட மகன் ஊழியக்காரன் ஊழியம் செய்ய தான் விடுவேன், அதுக்கு நான் வந்து துணையாக தான் இருப்பேன். இனிமேல் என் வாயை திறந்து வேலைக்கு போகணும்னு சொல்ல மாட்டேன், காசு கொடுன்னு கேட்க மாட்டேன், என் பிள்ளை மட்டும் நல்ல சுகமாக ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாது. நான் பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு பிள்ளைக்கு கை விழுந்து போச்சு, இன்னொரு குழந்தைக்கு கால் விழுந்து போச்சு, இன்னொரு குழந்தை படிக்க மூளை சரியில்லாமல் போச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப அழுது ஆண்டவர்கிட்ட. என்னுடைய ஜப நேரம் ஒரு மணி தான், ஒரு மணிலேருந்து மூணு மணி வரையிலும் ஜபிப்பேன் ஜப நேரம் நைட்டில். இப்போ குழந்தை தலைமையில் கை வச்சு ஜோம்பட மூன்று நாள் வரலையும் அவளுக்கு கண்ணை திறக்கவே இல்லை, ஆகாரம் ஒன்றும் கிடையாது, கண்ணை திறக்கலை, அப்படியே பேனா மாதிரி போட்டிருக்குது குழந்தைய. அப்போ ஆண்டவர்கிட்ட என்னுடைய தவறெல்லாம் ஒன்று ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறேன், ஏசப்பா எனக்கு குழந்தைய மட்டும் கொடுத்துரு, ஏன்னா இந்த குழந்தைய வந்து நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், இந்த முதல் குழந்தை முழு நேரம் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து ஊழியக்காரர்கிட்ட நான் முறுமுறுக்கவே மாட்டேன், எதை பற்றி நான் கேட்கவே மாட்டேன், அவர் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், உங்களுடைய ஊழியத்துக்கு நான் துணையாக இருக்கிறேன். நிலைமையில் இருந்தப்போ உங்கள் வீடெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கேன் ஓ கணவர் வந்தால் கூட வீட்டில் இருப்பார், அது இதில் இருப்பார். ஸோ இது இப்போ நான் வரேன் சிஸ்டர், எனக்கு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டேன், தெரிஞ்சிச்சு இவங்க உயிரோடு இருக்கான்னு. நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆளை சரின்ட்டு என்னென்னா, அப்போ தான் இந்த நாக்கு வந்து வெளியே வந்திருக்கும் பாப்பாவுக்கு. அப்படி ஒன்றும் இல்லைங்க, அந்த பால் கொஞ்சம் ஸ்பூனில் ஊற்றிட்டு ஜெவம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு கொடுத்தோன்னு நாக்கு உள்ளே போயிடுச்சு, குழந்தை நல்லா ஆயிடுச்சுங்க, டாக்டரே ஆச்சப்படுறேன் பிரெயின் ஃபீவர் இல்லைன்றான். அதாவது எதுக்காக எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக, அதாவது இது அன்னைக்கு நைட் எங்களை சாகடிக்க டோட்டலாக சாகடிக்க பிளான் பண்ணிட்டாங்க. அதனால பாருங்க வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது, ஊருக்கு அனுப்பிட்டாரு, இவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாருங்க. ஸோ கத்திர உயிரோட இது பண்ணார், ஆனாலும் எங்களை கையெழுத்து வாங்குறதுக்கு தேடுறாங்க. இப்போ அப்போ என்ன பண்ணேன், அண்ணனார் காலி பண்ணேன், அண்ணன் சொன்னார் அண்ணனார் காலி பண்ணிட்டார், ஈ கார்டு தாங்கிற ஒரு இடத்துல போய் அஞ்சு வருஷம் ஒளிஞ்சிட்டு இருந்தேன் சிஸ்டர். என்னென்ன சூழ்நிலையோ கடவுளே, ஆனா இது ரொம்ப கொடுமையான சூழ்நிலை. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றான் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா. இந்த பாட்டில் தாங்க அந்த ஒன்பதாவது படிக்கும்போது இந்த தேரையை பார்த்தேன் பார்த்தீங்களா, இந்த பாட்டு எழுதும்போது கர்த்தன் ஞாபகப்படுத்துறாரு, கல்லுக்குள்ளே ஒரு தேரையை வச்சு நான் அன்னைக்கு எனக்கு சிந்திக்க வயசு இல்லைங்க, இப்போ நான் சிந்திச்சு பார்க்குறேன், அந்த கல்லுக்குள்ளே அவ்வளோ பெரிய தேரை வளர்ந்து வளர்ற வரைக்கும் அதுக்குள்ளே எப்படி தண்ணி போச்சு, சாப்பாடு எப்படி போயிருக்குன்றதை நினைக்கும் பொழுது அந்த வரிகள் எழுதுறதுக்கு இந்த சம்பவத்தை தான் கத்தின கதை ஞாபகம். அது கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர், உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பயங்கரமான சூழ்நிலை, யாருடைய வாழ்க்கையிலையும் யாருனாலையும் தாங்க முடியாது. பட் எனிவே கடவுளோட திட்டம் வச்சிருக்கிறார் இல்லையா, கைவிடலை. எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம் பிரதர். என்ன நிகழ்ச்சி, இதற்கு தான் இந்த நிகழ்ச்சி இல்லையா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு, நான் சின்ன 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 பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஒரேடியாக உடஞ்சி போய் ஓவராக ரியாக்ட் பண்ணி ஒரேடியாக சண்டை போட்டு வந்து அந்த நாளின் சாதாரண சந்தோஷத்தையும் நிம்மதியும் கூட எழுந்துட்டுருக்குறோம் நிறைய பேர், அதை தவறு செய்கிறோம். அப்படி அல்ல, அதற்கு மேலும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சோதனைகள் உண்டு, அதையும் கூட சமாளித்து இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயத்தை
உங்கள் எல்லாருடைய மனசுலையும் விதைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. சரி, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். வாங்கினீர்களே, சகோதரர் ஞானசேகரன் உடைய மனைவி பிரபா கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஸோ இது பெரிய சூழ்நிலை பிரபா, இது நீங்கள் மீண்டு வந்தது பெரிய விஷயம். ஸோ ஒன்றுமே இல்லாமல் புதுசாக ஒரு இடத்துக்கு போய் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு ஒளிஞ்சு வாழற மாதிரி வாழ்ந்து, தட்டு முட்டை சாமான் சொல்லுவாங்க எல்லா வீட்டுக்கு வந்து எல்லாமே வாங்கி, பணம் வேற கையில் இல்லை. ஸோ என்ன பாடுபட்டுருப்பீங்கன்னு விளக்கி விளக்கி வீணா உங்களை அழ வச்சு முடிஞ்சு போன விஷயங்களெல்லாம் எனக்கே கஷ்டமா இருக்கு. பட் மனிதர்களால் உணர முடியும் இல்லையா, மனசு இருக்கிறவங்களால அதை நல்லா உணர முடியும் என்னென்ன பாடு. ஓகே, இதெல்லாம் எப்பதான் மாறுச்சு? இப்போ இந்த சாங்கெல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன் சிஸ்டர், எழுதிட்டு முடிக்கிறேன். 10 சாங் முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே கத்த சொல்றாரு, நீ எந்த இடத்துல இருந்து வந்து அதே இடத்துக்கு மறுபடியும் போன்றாரு. மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி நம்ம 12th மெயின் ரோடில் பழைய திருமங்கலன்னு ஒரு ஏரியா இருக்கும், தெரியும், சாந்திகாலனி ரோட்டில். அங்கே வந்து 400 ரூபாய் வாடகை கொடுத்து அங்கே இருக்க அத்தனை பாசனையும் ஞானசீர் வந்து ஒவ்வொன்று பணம். நான் அப்போ நான் 2 கார் வச்சுருந்தாங்க, புல்லட் வச்சுருந்தேன், அது வசதியாக தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் 10 பாச 5 வால்யூம் போடுற வரைக்கும், இது வந்து 6வது வால்யூம் தான் உனக்கு ஒரு இருக்கிறேன். சந்தோஷமான சங்கீதம் படி என்ன ஃபஸ்ட் வால்யூம், ஒரே பெரிய ஈசாயின் இளந்தரில் இயேசுக்கு நான் செல்ல பிள்ளை அற்புத இயேசு அற்புதர் சந்தோஷம். முதல் வால்யூம் போட்டதை பற்றி சொல்லுங்கள். முதல் வால்யூம் வந்து சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, அதான் பொல்லாத காலம் இது பொல்லாத காலம், சந்தோஷமானால் சங்கீதம் பாடு துன்பமே ஆனால். இப்படி இந்த நிலைமையிலிருந்து நீங்கள் மீண்டதுன்னு அதைத்தான் இப்போ அப்படி இருக்கும்போது தான் அனு சொன்னார், நீ போயிட்டு எந்த இடத்துக்கு போனியோ அங்கே போனோன்னா மறுபடியும் அண்ணானருக்கு வந்து 400 ரூபாய் வாடகை எடுத்து எடுத்து போது கத்த சொன்னார், இந்த எழுதின பாடல்கள் எல்லாம் கேசர் போடுறதுக்கு நானும் ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி. நம்ம கோயம்பேடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக நம்ம பூந்தமல்லி போகிறோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ராஜா கூல் பார்ஸ்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்குங்க, அவர் வந்து ஒரு சிபிஎம் காரருங்க, அவர் வந்து காமராஜர் மாதிரி எனக்கு ஒயிட் ஷர்ட் ஷர்ட் போட்டு அப்படி உட்காந்துருப்பாருங்க. அவருடைய உள்ளத்தில் சிபிஎம் காரங்க மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னை கூப்பிட்டுன்னு போயிட்டு அவர் வீட்டில் போயிட்டு பாட சொன்னார், பாடுறேன். சாதிசாரம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர் சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு நம்மை மறப்பதில்லை, சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை, உனக்கொருவர் இருக்கின்றார் உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். இந்த சாங்க கேட்ட உடனே அவர் 35 ரூபாய் கையில் கொடுக்குறாரு சிஸ்டர். பெரிய விஷயம், பெரிய விஷயம். உடனே எடுத்துன்னு போட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில், இன்னும் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு முறையாக ரொம்ப நாள் ஆசை ஏவிஎம் ஸ்டுடியோவில் பண்ணணும் அப்படின்ட்டு. சந்திரமோகன் சார் தான் சவுண்ட் இன்ஜினியராக இருக்காங்க, போட்டு கேசட்டு வெளியே வெளியே வந்துருச்சுங்க. வெளியில் வந்து ரிலீஸ் பண்ண உடனே ஞானசேர் எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாரோ, எவையெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் ரெட்டிப்பாக கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதாவது எனக்கு மேப்பில் பார்க்காத ஊரெல்லாம் ஃபோன் வருங்க, நெதர்லாந்து திடீர்னு நைட்டில் ஃபோன் வரும், நான் நெதர்லாண்ட் பேசுகிறேன்வாங்க, வெஸ்ட் ஜெர்மன்லேருந்து பேசுகிறவாங்க, என்னால் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோமா. நான் காசு பணத்தை குறித்து நான் கவலைப்படலை சார், இன்றைக்கி நான் காசு பணம் கவலைப்படுறதில்ல, ஒரு பேரையும் புகழையும் கற்று சம்பாதிச்சு அது கொடுக்குற மனதே சந்தோஷம். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ஐயா அவங்க பாட்டு கேட்டு ரசிக்க போனேன் அப்படி இப்படின்னு போது நான் உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சிஸ்டர். பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னேன், ஊழியக்கார் ஊழியனாக இருக்கிற நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் பாடல் வரும், கண்டிப்பாக வரும். அந்த நிலச்சின்னு அவருடைய கருத்துக்குள்ளே அடங்கியிருந்தால் என்ன ஆசீர்வாதம் வரன்றதை என் வாழ்க்கையில் பார்த்துட்டேன். இன்றைக்கி என்னுடைய பிள்ளை வந்து பாருங்கள், இந்த அதை எந்த பிள்ளை செத்துருன்னு டாக்டர் சொன்னானோ அந்த பிள்ளை தான் இன்றைக்கி வந்து வெளிநாட்டில் டீச்சராக இருக்கிறா, எம்பிஏ பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய பொண்ணா, எங்க இருக்கு? இதுல மால்தீவ்ஸ்ல இருக்காங்க. மால்தீவ்ஸ், ஓகே. 50,000 சாலரி வாங்குறா கத்திரிக்கிற பேல, 35,000 அனுப்புற மாசத்துல. அவ தான் வந்து இப்ப லாஸ்ட் 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து 24 லட்சத்துக்கு முகப்பேர்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கா சிஸ்டர். ஒரு இடத்த இழந்தோம், மூணு அடுக்கு பில்டிங் கத்திரி இறக்கம் பாராட்டி இருக்கிறாரு. இப்ப இந்த கத்திரிக்கு சித்தமான அடுத்த மாசத்துல இருந்து நான் சிங்கப்பூர் மலேசியா மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ் இப்பவே அழைச்சிட்டு இருக்கிறாங்க. கத்திரி தயவுல ஒரு பரிசுத்தவான் அனுப்புறாருன்னு. சந்தோஷம். அப்போ இப்படி இப்படிப்பட்ட காரியங்களை கத்திர செய்கிறார். ரெண்டாவது பாப்பா என்ன பண்ணுது? அவள் நர்ஸாக இருக்காரு சார், சுந்தரம் ஒர்க் பண்ணுது. ஆமாம், ஓகே. இப்போ திரும்பி பார்க்கும்போது எத்தனை பாடு, எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டங்களை தாண்டி ஆண்டவர் எவ்வளோ பெரிய விஷயம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் சார், நீ உயிர். பெரிய விஷயம், பெரிய விஷயம். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஸோ இன்னைக்கும் இதே உங்களுக்கு இறை ஊழியம், ஆண்டவரை பற்றி சொல்வது, பாடல்கள். கேசட் 5-20 வால்யூம் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். இப்போ 21 இயேசுவை ஒன்று பிடிச்சிருக்கு, அது அந்த 20 ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே. 22 வந்து என் உசுறு உங்கள் உள்ளங்கையில்,
ரெண்டு வேலையும் வைப்பேன். இது வந்து இங்கே ரிலீஸ் பண்ணாதனுடைய காரணம் நான் வெளியில் போகிறேன் அங்கே பண்ணிக்கலான்றதுனால எப்போ பண்ணியிருப்பேன். ஓ சரி சரி, அதை வச்சுட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பிரதர். கண் பார்வையற்று தற்கொலை பண்ணிக்கணும்னு இருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுலேயும் எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சு இன்னைக்கு பெரிய விஷயம். அதுவும் உங்கள் பாடல்கள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மனங்களை ஆறுதல் படுத்தி அதில் ஒரு ரட்சிப்பை கொண்டு வரதுன்னா அது பெரிய விஷயம். எனக்கு ஒரு சின்ன காரியம் சார், உண்மையாகவே நிறைய பேர் நீங்கள் பேட்டி எடுப்பீங்க இல்லையா, இப்போ நான் மன ஓப்பனாக பேசுகிறேன், மனம் திறந்து தானே இந்த நிகழ்ச்சி. அதோ எல்லா பாட்டையும் வர ஞானசேர்னா தெரியாதவங்க இருக்க முடியாது, ஆனால் நம்மளை ஏன் கூப்பிட மாட்டேன், உண்மையாக அவங்கள்ட்ட ஓப்பனாக பேசுகிறேன், ஏன் நம்மளை கூப்பிட மாட்டாங்க, ஏன் நமக்கு ஒரு அந்த பாடல் பிறந்த கதையிலையும் கூப்பிடலையே, எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு நினச்சி நான் அழுத நாட்களும் உண்டு. ஆனால் உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த ஒரு வாரத்துக்குள்ளாகவே நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, பிரதர் இந்த மாதிரி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இந்த ஏஞ்சல் டிவன் மூலயமா அந்த உங்களுடைய அந்த ஏஞ்சல் டிவி நேயர்களுடைய சாட்சியை பகிர்ந்துள்ள ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்றி கொடுத்த உங்களுக்கும் ஏஞ்சல் டிவிக்கு நான் உண்மையாக கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுப்பிரபா, இன்றைக்கி ஒரு வரியில் நான் எல்லார்ட்டையும் கடைசியில் கேட்பேன், அந்த அனுபவம் வந்து பேசுகிறது பெரிய விஷயம். ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க பெண்களுக்கு, நிறைய நேரம் முடிஞ்சிச்சு நமக்கு, ஒரு வரி ரெண்டு வரியில் சொல்லணும். ஊழியக்கார கல்யாணம் பண்ணுற எல்லா பெண்களும் கஷ்டம் துன்பம் வரதா செய்யும், வந்தாலும் அதை பொறுமையாக ஆண்டவர்கிட்ட இருந்து காத்து ஜெபம் பண்ணி அதுலேருந்து மீண்டு வரவங்க தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவங்க. கடவுளுக்குள்ள பக்தி வைராக்கியமாக இருக்கணும். ஓகே, ஊழியக்கார கல்யாணம் பண்ணுறவங்கள எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் சோதனைகள் வரும், சொல்கிற அளவுக்கு சுலபம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கவலைப்படுறதுனால என்ன செய்ய முடியும், எந்த சூழலில் மாறப்பதா ஆண்டவர் கேட்டார், கவலைப்படுவதனால ஆக போகிறது ஒன்றும் இல்லை. தெரியுது, ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஓகே, உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல், உங்களுடைய நூற்றுக்கணக்கான பாடல் இருந்த ஒரு பாடல் நீங்கள் பாடுங்க. ரொம்ப சந்தோஷம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணை இன்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை, என் உடலும் உயிரும் நீர்தான் ஐயா, உம்மை பிரிந்தால் உலகில் வாழ்வேதையா, நீரே என் கண் கண்ட தெய்வம், நிதம் எனக்கு வழிகாட்டும் தீபம், நீரே என் கண் கண்ட தெய்வம், நிதம் எனக்கு வழிகாட்டும் தீபம், உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணை இன்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை, சாட்டையில்லா பம்பரம் போல தரையினில் நானும் கிடந்தேன் ஐயா, நூலருந்த பட்டத்தை போல மேகத்தில் காணாமல் மறைந்தேன் ஐயா, உனக்கு ஒருவர் இருக்கின்றார் என்று எனக்கு ஆறுதல் சொன்னீரையா, இருளும் புயலும் வந்தாலும் வரட்டும் எனது இதயம் கலங்காதையா, எனது இதயம் கலங்காதையா, உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணை இன்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை, என் உடலும் உயிரும் நீர்தான் ஐயா, உம்மை பிரிந்தால் உலகில் வாழ்வேதையா, நீரே. என் நேர்களே, அதான் பிரபா சௌதரி ஞானசேரி இருவரும் நம்மகிட்ட பிறந்துட்ட மாதிரி வாழ்க்கை என்றால் வாசல் தோறும் வேதனை இருக்கும்னு சொல்லியாச்சு. ஆனாலும் எல்லாத்துக்கும் கலங்கலாம், ஓவராக கலங்கி ஒரே பிரச்சனை பண்ணும்போது அந்த பிரச்சனை பெரிதாகுமே ஒழிய ஒன்றுமே குறைய பொருள். அதனால ஆண்டவர் சொன்னார், புதிய ஏற்பாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு உடனே உடனே சமாதானம் ஆயிடுறது, நமக்கும் நல்லது, நம்மை சுற்றி இருப்பவருக்கும் நல்லது. இந்த ஒரு நல்ல எண்ணத்தை உங்கள் எல்லாரோட மனசுலையும் விதைச்ச சந்தோஷத்தோடு நான் விடைபெறுகிறேன்.